அதாவது எங்க கம்பெனில ஜாயின் பண்ணோம்னா ரெண்டே ரூல் தான். ஒன்னு, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா இமீடியட்லி ஃபயர், பேச்சே கிடையாது. சோ எங்க பசங்க யாருமே பொய் சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் இருக்கும், இவ்வளவுதான் ரெண்டே ரூல் தான். சோ உள்ள வந்தா உங்க சும்மா கேஷுவல் கான்வர்சேஷன், இப்ப உங்கள்கிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கும், இன்டர்வியூ எல்லாம் இருக்காது, குரூப் டிஸ்கஷன் இருக்காது, இங்கிலீஷ்ல சத்தியமா பேச மாட்டோம். ரீசெண்டா ஒரு பையன் வந்தா, என் வீட்டுல 100 பிளான்ஸ் இருக்குன்னா அந்த 100 பிளான்ஸ் நான் பாத்துக்கோனே, டெய்லி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு எவ்வளவு தண்ணி வேணும், எவ்வளவு உரம் வேணும், எதுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும், ஒவ்வொன்றுக்கும் எனக்கு பர்சனலா எனக்கு ஒவ்வொன்றுக்கும் தெரியும். நான் என்ன பண்ணேன் தம்பி, ஒண்ணுமே கிடையாது ராஜா, மிகப்பெரிய டேலண்ட் ஒன்று இருக்கு. 100 செடி இருந்தது சாதாரண விஷயம், சிங்கிளாலாம் பாத்துக்கணும்னா திறமை இருக்கு. இப்ப என்ன பண்றது, 100 செடி எடுத்து 100 பையனை இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க, பசங்க 3 நேரம் சாப்பிடுறாங்களா சாப்பிடலையா, வீடு எப்படி இருக்கு, அகாமடேஷன் எப்படி இருக்கு, கம்ஃபர்டபுளா தான், அவங்க ஏதாவது குறை இருக்காது, இது எல்லா என்விரான்மெண்ட் கம்ப்ளீட்டா அந்த பசங்களுடைய கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் அந்த ஒரு பையன் பாத்துக்கிட்டாங்க. அதாவது இன்னைக்கு எல்லா கார்பரேட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அர்ஜென்ட்டுக்கு அவனுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இல்ல அர்ஜென்ட்டுக்கு தேவை, அப்ப என்ன பண்ணா ரெடிமேடா ஒரு மரத்தை வாங்கி நட்டுக்கிறான். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீ வா, நீ 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீ வா, உனக்கு நான் பேக்கேஜ் தரேன், 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீ வா, பேக்கேஜ் தரேன், அவனும் கிளம்பி போயிடும். அந்த பாண்டிங்கே இல்ல பாருங்க. அதாவது வந்து இப்ப நாங்க வந்து அப்படி கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி விதை எடுக்கும், எல்லா விதையும் முளைக்குன்னு நம்புறோம், அதை ஒரு நல்ல இடத்துல ஊன்றோம், அதுக்கு டைம் கொடுத்து தண்ணி ஊத்துறோம், வளரும் போது அந்த செடி நம்மளை விட்டு போவாது. கடவுள் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு, ஒவ்வொரு திறமையை கொடுத்துருக்காரு. அந்த திறமையை கண்டுபிடிக்க வேண்டியது யாருன்னா நம்ம தான். ஸோ நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த பையன் சரியில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதை நாங்கள் நம்புறதே கிடையாது. நான் தான் இங்கே ஃபஸ்ட் எம்ப்ளாயி, எனக்கு எதுவுமே தெரியாது. இங்கே நான் ஜாயின் பண்ணும்போது இந்த இதில் வரும்போது எனக்கு பிஎஸ் என்னன்னு தெரியாது. இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூனிகேஷனோ இல்லை அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எல்லாமே ஏஜ் குரூப் பர்சன், நார்மலாக வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கு, கேஷுவலாக இருக்கலாம். ஒர்க்கே ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணுறதால எங்களுக்கு டைம் போகிறது ஒன்றும் தெரியாது. ஃபேஸ்புக் மாதிரி எங்களுக்கு இங்கே மேக்அப் ஸ்டுடியோ அப்படின்னாலே கல்ச்சர் இதுதான் நாங்கள். இன்ஃபேக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு இருக்கும்போது, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப கிரியேட்டிவாக எடுக்கிற ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க எதுவுமே தெரியலனா கூட அவங்க யார் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு இது. ஸோ பேசிக்காக இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்போ இருக்க டிஸ்கஷன் பற்றி நீங்கள் சொன்னீங்களே, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, என்னென்ன கான்வர்சேஷன் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இது, ஏன்னா அது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது. உள்ள வந்தோம்னா என்னப்பா சாப்பிட்டியா, அப்புறம் ரெண்டு ரூல் சொல்லுவாங்க. அதாவது எங்க கம்பெனில ஜாயின் பண்ணோம்னா ரெண்டே ரூல் தான். ஒன்னு, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா இமீடியட்லி ஃபயர், பேச்சே கிடையாது. பொய் சொன்னா நீங்க பொய் சொன்னீங்க தெரிஞ்சதுன்னா ஃபயர்டு. ஸோ எங்க பசங்க யாருமே பொய் சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் இருக்கும், இவ்வளவுதான் ரெண்டே ரூல் தான். ஸோ உள்ள வந்தா உங்க சும்மா கேஷுவல் கான்வர்சேஷன், இப்போ உங்கள்கிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கும், இன்டர்வியூ எல்லாம் இருக்காது, குரூப் டிஸ்கஷன் இருக்காது, இங்கிலீஷ்ல சத்தியமா பேச மாட்டோம். ஒரு அந்த ஒரு ஒரு யோசிச்சு பாருங்க, அவனே கஷ்டப்பட்டு அவங்க அப்பா ஏதோ கடன உடனே வாங்கி பையனா ஏதோ ஒரு இதுல படிக்க வச்சிருந்தா, அவன் படிச்சுட்டு உள்ள வரும்போது அவனுக்கு வயிற்றுக்குள்ளேயே ஒரு 10 பட்டர்ஃப்ளை இருக்கும். நாங்க இப்ப காலேஜ்ல பேசும்போது சொல்றேன், எல்லாரும் தெரிஞ்சவங்க உலகத்துல எவனும் கிடையாது, கரெக்டுங்களா இல்லையா, எல்லாம் தெரிஞ்சவன் யாருக்கும் கிடையாது. ஆமா, கட்டுறது கைமண் அளவு, கல்லாது உலக அளவு, இதுதானே. ஸோ அதனால இதை வந்து நாங்க ரொம்ப என்போர்ஸ் பண்றோம். அதாவது உனக்கு கூகுளை தவிர எல்லாருக்கும் எல்லாம் எதுவுமே தெரியாதுங்க, அதான் உண்மை. ஸோ பசங்க வரும்போது ஜார்ஜ் வந்து பர்சனலா எல்லா டெவலப்மெண்ட் ட்ரைன் பண்ணுவாங்க, டிசைனர்னா நம்மள மாதிரி இருப்பாங்க. ஸோ இதை பண்ணிடுவோம். அப்ப இந்த கிரியேட்டிவான பர்சனோ ஒரு இன்டெலிஜென்டான ஒரு உள்ள அந்த இதை வெளியே வரணும்னா அந்த ஸ்பேஸ் அவனுக்கு தேவைப்படுது. அவனை போட்டு நெருக்கிட்டீங்கன்னா எப்படி அது வெளியே வராது. இப்ப சுரேஷ் நல்லா கம்ஃபர்டபுள் பண்ணி நல்லா எல்லாம் பேசுறதுக்கு அப்புறம், ரெண்டாவது லெவல்ல நானும் கம்ஃபர்டபுளா அவன்கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓப்பன் அவுட்டான். அவன்கிட்ட கேட்பான், என்ன தம்பி என்ன பண்ற, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன், பிராக்டிகலா சொல்றேன். இப்ப ரீசெண்டா ஒரு பையன் வந்தா, திருநெல்வேலி வந்து பண்ணான், அவன்கிட்ட வந்து கேட்டாரு, தம்பி என்னடா எந்த இயர் பாஸ் அவுட், 2018 பாஸ் அவுட், 2018 பாஸ் அவுட், 2020 வரைக்கும் என்னடா பாஸ் அவுட், அரியர் எக்ஸாம் 25, அரியர் எக்ஸாம் 25 என்னடா 25, ஆமாண்ணே பாஸ் எந்த இயரா வச்சேன், ஃபர்ஸ்ட் இயர்லயே வச்சிட்டேன் அப்படின்னா, நல்லா படிக்கிற பையன் மாதிரி இருக்கியா பாத்தா அப்படின்னா, ஆமாண்ணே அந்த டைம் கொஞ்சம் இதை ஒரு ஒரு மாதிரி ஒரு சேடான ஒரு சிச்சுவேஷன்ல போயிட்டேனே அப்படின்னு, ஏன்பா அந்த மாதிரி போனா அப்படின்னு, இல்லை அந்த டைம் வந்து ஒரு ஒரு பொண்ணை விரும்பினேன், இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப நான் இதை போயிட்டேனே அப்படின்னு.
சரி ரைட் ராஜா, இப்ப ரெண்டு வருஷம் எக்ஸாம்பிள் இதே 25 அரியர் எழுதி முடிச்சிட்டானே, எக்ஸாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா ரெண்டு வருஷம் வீட்டுல என்னடா பண்றது, அப்பவே வந்திருக்கலாமே வீட்டுல சும்மா தானடா தம்பி இருந்திருப்ப அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் சொன்னா இல்லல வீட்டுல சும்மா இருந்தேன் நான் சொன்னா அவனு கோவம் வந்துருச்சு, என்னடா பண்ண அப்படின்னா என் வீட்டுல 100 பிளான்ஸ் இருக்குன்னா அந்த 100 பிளான்ஸ் நான் பாத்துக்கோனே அப்போ என்னடா 100 பிளான்ஸ் பாத்துக்கு வந்தான் என்னடா சொல்ற அப்படின்னு. ஆமா நான் 60 அவுட்டோர் பிளான்ஸ் 40 இன்டோர் பிளான்ஸ் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். டெய்லி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு எவ்வளவு தண்ணி வேணும், எவ்வளவு உரம் வேணும், எதுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்துனா, எதுக்கு எவ்வளவு உரம் போட்டா, எது எவ்வளவு காய்க்கு, எது எவ்வளவு வரும், எப்படி பண்ணட்டும், ஒவ்வொன்றுக்கும் எனக்கு பர்சனலா எனக்கு ஒவ்வொன்றுக்கும் தெரியணும். எனக்கு என்ன ஆச்சரியமா போச்சு, என்னடா இப்படி சொல்றா பையன், ஆச்சரியமா இருக்கே புதுசான கேரக்டரா இருக்கானே அப்படின்னு நினைச்சு. அப்ப பாத்தீங்கன்னா என் டேபிள் மேல ஒரு ஃபிளவர் வச்சு வச்சிருப்பாங்க, அதுல ஒரு 4-5 ஃபிளவர்ஸ் எப்பயுமே வச்சிருப்பானுங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே என்ன பண்ற அந்த ஃபிளவர் ஒவ்வொரு ஃபிளவரையும் பார்த்து அதோடைய பயாலஜிக்கல் நேம் சொல்றான். உடனே எனக்கு அவன் சொல்றது கரெக்டா பொய்யான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவன் சொன்னது ரொம்ப கரெக்டா இருக்க மாதிரிதான் இருந்துச்சு கேக்குறதுக்கு. ஓகே அப்ப நான் என்ன பண்றேன், அப்ப இவன் உண்மையாலுமே அந்த மாதிரியான ஒரு மேனேஜீரியல் கேரக்டர் உள்ள ஒரு பர்சன், பர்சனலா ஒவ்வொருத்தரையும் பாத்துக்க கூடிய ஒரு பர்சன், ஒரு கம்பாஷனேட்டனா ஒரு பர்சன், ஒரு எம்பத்தி உள்ள ஒரு பர்சன்ன்றத புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நானும் சுரேஷும் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சுரேஷ் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபுல்லி அகாமடேஷன் கொடுத்துருவோம், எல்லாத்துக்கும் 3 நேரம் சாப்பாடு கொடுக்குறோம். இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் எல்லாரும் எங்களோட என்விரான்மெண்ட்லாம் இருக்கிறாங்க பர்சன். இப்ப ஒரு 10 பேர் இருக்கிற வரைக்கும் அவங்களை நாங்க கவனிக்க முடிஞ்சது, ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேச முடிஞ்சது, தம்பி எப்படி இருக்கா, அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்க, டேய் வீட்டுல நான் அம்மா உடம்பு சொன்னேன் எப்படி இருக்காங்க, அப்பா இந்த மாதிரி காலம் எப்படி இருக்காங்க, வீட்டுக்கு இப்படி பேச முடிஞ்சது. பட் இந்த கம்பெனி 100 பேரு குரோ ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரையும் பேச முடியாத ஒரு நிதர்சனமான உண்மையாயிடுச்சு. சோ என்ன பண்ணா நானும் சுரேஷ் ரொம்ப நாளா ஒரு ஆளை தேடிட்டு இருந்தோம், என்ன ஆளுனா நாங்க பாத்துக்கிற மாதிரியே பசங்களை பாத்துக்கணும், நாங்க பாத்துக்கிற மாதிரியே ஆபீஸ் என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் பாத்துக்கிற மாதிரி ஒரு ஆளை ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தோம். ஆனா ஆள் சிக்கவே இல்ல, இவன் கரெக்டா வந்தா பாருங்க, வந்தோட கரெக்டா அந்த ஸ்லாட்ல சிக்காயிட்டேன். நான் என்ன பண்ணேன் தம்பி, ஒண்ணுமே கிடையாது ராஜா, உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, உன்னோட செத்து வந்து அந்த 100 செடியை பாத்துக்கிட்டு பராமரிச்சு கவனிச்சு அதை மேனேஜ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய டேலண்ட் ஒன்று இருக்கு. 100 செடின்றது சாதாரண விஷயம் இல்லையா, ஒரு தோட்டக்காரங்களே பாத்துக்க முடியாது. அப்ப இவ சிங்கிளாலாம் பாத்துக்கலாம் திறம இருக்கு. இப்ப என்ன பண்றது, 100 செடி எடுத்து 100 பையனை இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க, பசங்க 3 நேரம் சாப்பிடுறாங்களா சாப்பிடலையா, வீடு எப்படி இருக்கு, அகாமடேஷன் எப்படி இருக்கு, அகாமடேஷன் நீட்டா இருக்கா, அகாமடேஷன்ல பசங்க தங்குற இடம் சுகாதாரமா இருக்கா, அவங்க கம்ஃபர்டபுளா இருக்கா, அவங்க ஏதாவது குறை இருக்கா, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, ஃபேமிலில ஏதாவது பிரச்சனையா, திடீர்னு மழை வரும், வீட்டுல ஒரு பகுதி இடிஞ்சு விழுந்துரும், கூரை விழுந்துரும், ஓடு விழுந்துரும், அவனுக்கு திடீர்னு காசு வேணும், இது எல்லா என்விரான்மெண்ட் கம்ப்ளீட்டா அந்த பசங்களுடைய கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட்டே அந்த ஒரு பையன் பாத்துக்கிட்டாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த கொரோனா ப்ராப்ளம்ல எல்லா ஆபீஸ்ல எல்லாமே லாக்டவுன், இப்ப என்ன இப்ப இந்த எங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்க ஆபீஸ் லாக்டவுன் ஆயிருக்கணும், எல்லாமே லாக்டவுன், இப்ப சென்னையை பொறுத்தவரைக்கும் எல்லாமே லாக்டவுன், ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆபீஸ் நிறைய இடங்களில் ஸ்டக் ஆயிருச்சு. இப்ப இவன் என்ன பண்ணா, ஒரே ஆள் புத்திசாலி தரமா இருக்கிற எல்லாருடைய கம்ப்யூட்டரையும் பேக் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் பேட்ச் பேட்சா வண்டி போட்டு இந்த லாக்டவுன் கரெக்டான டைம்ல அதுக்கு முன்னாடியே கரெக்டா எல்லாத்துக்கும் சிஸ்டத்தை போட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வண்டி போட்டு அவன் வீட்டுக்கு கம்ப்யூட்டரோட அனுப்பிவிட்டான். அப்ப நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் கம்பெனி இன்னைக்கு ரன் ஆகுதுன்னா அதுக்கு மெயினான ஒரு காரணம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு வெறித்தனமான ஸ்டோரி இருக்கு. கேட்டீங்கன்னா அவன்கிட்ட நம்ம உள்ள போகும்போது அவனுக்கான ஸ்டோரி ஓபன் ஆகும், அதுக்கான நேரம் கொடுக்குறது இல்ல. நம்ம இன்னொரு பையன் பிரதர், பையன் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி குக், எங்க இவன் எங்க சமைச்சிட்டு இருக்கானா, அமெரிக்கன் சோல்ஜர்ஸுக்கு சமைச்சிட்டு இருக்கான், எங்க ஈராக்ல சமைச்சிட்டு இருக்கான் இந்த பையன், அமெரிக்கன் சோல்ஜர்ஸுக்கு ஈராக்ல சமைக்கக்கூடிய அந்த கேலிபர் இருக்கிற ஒரு பையன். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அவன் நல்லா செஞ்சிருக்க அந்த இடத்துல ஒரு பாம்பு பிளாஸ்ட் சமைச்சிட்டு இருக்க, அந்த அவனுடைய கேம்ப்ல ஒரு பாம்பு பிளாஸ்ட், அந்த பாம்பு பிளாஸ்ட் என்ன ஆயிடுது, இவன் தப்பிச்சிடறான், ஆனா இவனுடைய உடைமைகள் எல்லாம் அழிஞ்சிருது, இவனோட நண்பர்கள் இவனை சுத்தி இருக்கிற எல்லாரும் இவன் கண்ணு முன்னாடியே டெஸ்ட் ஆயிருக்கான். சோ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா PTSDன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா, அப்ப வந்து இந்த ட்ராமால இவன் அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்ப அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அவனுடைய எதுவுமே அவனால பண்ண முடியல, ஒரு பயம், எதை எடுத்தாலும் பயம், எதை எடுத்தாலும் அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்ல. இப்ப உங்களை பார்த்து நேர்ல பேசினாலே பேச முடியாது, அவன் கண்ணு சிமிட்டிக்கிட்டே உங்களை சுத்தி சுத்தி பார்க்கணும், அவன் கண்ணுக்கு கண்ணை பார்க்கணும், என்ன வர மாதிரி அந்த மாதிரி. நாங்க என்ன பண்றோம் பதில், ஒரு வாரம் சும்மாவே இருக்கான், இப்ப ஆபீஸ்ல இருப்பான்னு சொல்லிட்டோம், ஒரு வாரம் சும்மாவே இருந்தா ஒரு வாரம் கழிச்சு மேல வந்தான், மேல வந்துட்டு கையெல்லாம் நடுங்கும், கண்ணு அப்படியே சிமிட்டி பார்ப்பேன், நல்ல பையன், தங்கமான பையன், மிகப்பெரிய திறமசாலி. என்னடா பசங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம், சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸ் கிடைக்குது எல்லாத்துக்கும், எனக்கே ஒரு சந்தோஷம் தான். என்ன உடனே என்ன பண்ணோம், சரிடா இவனை நம்பி முதலீடு போடலான்னு ஒரு பஜ்ஜி கடாயம் என்ன எல்லாம் வாங்கி கொடுக்கும், பஜ்ஜி போட்டான் பிரதர், சாயங்காலம் பஜ்ஜி வடை டெய்லி எங்களுக்கு சப்ளை,
வேலை செய்யற பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான சந்தோஷம் ஆயிடுச்சு. உடனே நான் பசங்களை கூப்பிட்டு சொன்னேன், டேய் இவன் வந்து மோட்டிவேஷன்ல கொஞ்சம் கம்மியா இருக்கிற பையன், அவனுக்கு தேவை மோட்டிவேஷன் தான், நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா அவன் வேலை எங்கேயோ போயிருவான்டா, அந்த நம்பிக்கை இல்லாம தான் இப்ப இருக்கான். அதனால என்ன பண்ணிட்டான் சுரேஷ் சொல்லிட்டான், எல்லா பசங்களையும் கூப்பிட்டு சுரேஷ் என்ன சொன்னான், பஜ்ஜி சாப்பிட்ட எல்லாரும் நன்றி கடனா அவன்கிட்ட போய் சூப்பர் நல்லா அவனை உற்சாகப்படுத்துனாங்க. உடனே என்ன பண்ணாங்க, பசங்க பஜ்ஜி படை எல்லாம் சாப்பிட்டு இவங்களுக்கு பஜ்ஜி வரணுமே, ரெகுலரா நமக்கு பஜ்ஜி வரணுமே, அதனால நாங்க என்ன பண்றோம் எல்லாம் போய் அவனை ஒரே மோட்டிவேட், சட்டம் நல்லா இருக்கு, வாட்ச் நல்லா இருக்கு, நீ பஜ்ஜி நல்லா நீ சூப்பர், நீ பஜ்ஜி சூப்பர், நீ ஆளு சூப்பர்னு சொல்லி எல்லாம் ஒரே மோட்டிவேட் பண்ணுவோம். நீங்க நம்ப மாட்டீங்க பிரதர், ஒரே வாரம் தான், அதான் பாசிட்டிவிட்டி பாருங்க, எவ்வளவு பவர் பாருங்க, ஒரே வாரம் தான் பிரதர் ஆளு கில்லி ஆயிட்டா பிரதர், கண்ணுகள்லாம் நார்மலாய் பக்காவா செட் ஆகி அண்ணா வந்து மேல சொன்னானே நைட்டு நான் சமைக்கிறேன், எங்களுக்கு ஒரே ஒரே காப்பி நைட்டு ஜாமா வாங்கடா அடுப்பு இறக்கடானு இறக்கி அடுப்பு வாங்கி நைட்டு சமைச்சான். அடுத்து சொன்னாலே நான் லஞ்சு சமைச்சிடறேன், பசங்க வெளியே சாப்பிடுவானா லஞ்சு. அடுத்து சொன்னாலே நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு செஞ்சிட பிரேக்ஃபாஸ்ட் சும்மான சாதாரணமா செஞ்சிடறேன். ஒரே ஆளு பிரதர், சிங்கிள் மேனா 120 பேருக்கு சமைப்பா பிரதர், ஒரு நாளைக்கு 100 பேர் எங்க ஆளுக்கு 20 பேர் கெஸ்ட் பிரதர், காலையில மதியானம் நைட்டு, நீங்க நம்புறீங்களா பிரதர், அவன் தான் பிரதர் எங்களுக்கு பேக் போனேன். ஆமா இப்ப வந்து ரெண்டு அசிஸ்டன்ட் செஃப், பட் அப்ப வந்து உண்மையிலுமே அதாவது ஒரு எத்தனை ஒரு 2 வருஷம் அவன் தான் சமைச்சிருப்பான், அதாவது இறங்கி செய்வான். அதாவது என் பேர் ஜோசப் ஜெயராஜ், நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் இதுக்கு முன்னாடி குவைத்துலையும் ஈராக்லையும் ஒர்க் பண்ணேன். அங்கே திடீர்னு பாம்பு பக்கத்துலேயே பிளாஸ்ட் ஆகும், அப்போ வந்து பயமாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் எப்படி நான் உயிர் வாழுவோமா, நாளைக்கு இருப்போமா என்னன்னே தெரியாது, அந்தளவுக்கு பயமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் திடீர்னு பாம்பு போட்டாங்கன்னா ஒரே அதிரும் அந்த இடம்லாம். அப்போ இருக்கும்போது ரொம்ப உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வேலை பார்த்துட்ருப்போம். அப்படி இருக்கும்போது தான் எல்லாம் சர்டிஃபிகேட்டெலாம் எல்லாமே எரிஞ்சிருச்சு, என்னோட நான் கொண்டு போன சர்டிஃபிகேட்டு எல்லா பணம் திங்ஸ் எல்லாமே எரிஞ்சிருச்சு. பயப்படுவேன் எதை பார்த்தாலும், எதுவுமே ஒரு வேலைக்கு போகிறதுன்னா ஒரு இடத்துக்கு போவேன், ஒரு 1 மந்த் ஒர்க் பண்ணுவேன், அப்புறம் திருப்பி வந்துடுவேன். இப்படியே தான் இருந்துச்சு என்னோடய வாழ்க்கையில். அப்புறம் எல்லாம் வீட்டிலலாம் திட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் அண்ணன் தான் எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க, இந்த வேலையை கொடுத்தாங்க எனக்கு. அப்புறம் தான் ஒவ்வொன்றா சமைக்க ஆரம்பித்தேன். இப்போ 50 பேத்துக்கு சமைக்கிறேன் நான், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் வேறு டிஷ்ஷஸ்லாம் சும்மா அசிஸ்டன்ட் மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி செஃப் மாதிரி நான் குக்காக இருக்கேன். நான் இங்கே இன்னும் நல்லா செய்யணும், ஒவ்வொரு டிஷ்ஷும் இன்னும் புதுசு புதுசாக ஏதாவது ஒரு டிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குது எனக்கு. ஏன்னா நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு. ஆனால் அவங்கள ட்ரெயின் பண்ணி கொண்டு வரதுக்கான அந்த ஒரு முயற்சிகள் அண்ட் அவங்கள பிக் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது ஐ திங்க் இஸ் வெரி எக்ஸ்டென்சிவ். உங்களுக்கு அது மேபி யூஸ் டு ஆகி கொஞ்சம் கேஷுவல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுவோம், அதாவது மேஜிக்கா தெரியுது வெளியில. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க பல பேருக்கும் ஆச்சரியமா இருக்கான். ஜார்ஜ் அடிக்கடி சொல்ற டைலாக் என்னன்னா, அதை நான் நீ சொல்லிடுறேன், அதாவது மேஜிக் மாதிரி தெரியுது இல்லையா, மேஜிக் இஸ் ஆல்சோ எ வெல் பெர்ஃபார்ம்டு ட்ரிக், வெல் பிராக்டிஸ் ட்ரிக். திருப்பி 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 செய்யும் போது அது மேஜிக் ஓவர் நைட்டா நடக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. யாரு தான் சொல்லுவான், டே நீ பாட்டு போய் காலேஜ்ல பேசிட்டு வர, போய் சிங்கத்தோட வீசியை தொட்டுட்டு வந்தேன். ஆக்சுவலா நான் தொட்டு தான் வந்திருப்பேன், நீ சொல்லிடுறேன், ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயங்களை நம்ம செய்யறோம். ஆனா நான் சொல்றது வந்து ரொம்ப நீங்க சொல்ல ரொம்ப கேஷுவலா இருக்கும். இன்னொன்னு நாங்க ரொம்ப என்ன பிலீவ் பண்றோம்னா, ரெண்டு விதமா பீப்புளை வந்து நம்ம எடுக்கலாம் பிரதர். அதாவது இன்னைக்கு எல்லா கார்பரேட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அர்ஜென்ட்டுக்கு அவனுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இல்ல அர்ஜென்ட்டுக்கு தேவை. அப்ப என்ன பண்ணா, ரெடிமேடா ஒரு மரத்தை வாங்கி நட்டுக்கிறாங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீ வா, நீ 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீ வா, உனக்கு நான் பேக்கேஜ் தரேன். 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீ வா, பேக்கேஜ் தரேன். அவனும் கிளம்பி போயிடும், அந்த பாண்டிங்கே இல்ல பாருங்க. அதாவது வந்து இப்ப நாங்க வந்து அப்படி கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி விதை எடுக்கும், எல்லா விதையும் முளைக்குன்னு நம்புறோம், அதை ஒரு நல்ல இடத்துல ஊன்றோம், அதுக்கு டைம் கொடுத்து தண்ணி ஊத்துறோம், அதை நல்லா பராமரிச்சுக்கிறோம், அதுக்கான நேரத்தையும் அந்த ஸ்பேஸையும் கொடுக்குறோம் வளர்றதுக்கு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நம்புறேன். ஏன்னா எல்லாரும் அந்த டைமையும் அந்த என்கரேஜ்மெண்ட்டையும் நீங்க கொடுக்கும்போது தான் வளரும். ஸோ அப்ப வளருது, வளரும் போது அந்த செடி நம்மளை விட்டு போவாது. இப்ப எங்களோட அட்ரிஷன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0. ஏன்னா நீங்க அவன் நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும், ஏன்னா காசுக்கு மூவ் ஆகணும், ஏன்னா அவன் ஒண்ணும் இல்லாம நான் இருக்கும் போது நாங்க நம்புறோம். ஏன்னா நாங்க ஒண்ணும் இல்லாம இருக்கும் போது எங்களை சில பேர் நம்பினாங்க, அதாவது கடவுள் நம்பினாரு, எங்க ஒய்ஃப் நம்பினாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள். என் ஒய்ஃப் கூட நேற்று பேசிட்டு சொன்னேன், உண்மையுமே நீ எல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு பாக்குற சுரேஷ் வேறப்பா, நாளைக்கு பாக்குற சுரேஷ் வேறையா இருக்கலாம், நாளைக்கு பாக்குற ஜார்ஜ் வேறையா இருக்கலாம். ஆனா நானும் ஜார்ஜ் ஒண்ணுமே இல்லாத போது இவங்க நம்பினாங்க, இவன் மேல வருவாங்க, ஏதோ ஒரு நம்பிக்கை ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கையதான் நாங்க வந்து எங்களை இந்த மாதிரி நாங்க அந்த கிரிக்கெட்ல விளையாண்டதா இருக்கலாம், இதை கடவுளோட ஒரு பிளானா இருக்கலாம், இதனால நாங்க அந்த நம்பிக்கையை திருப்பி விதைக்கிறோம், இளைஞர்கள் மத்தியில விதைக்கிறோம். இப்ப இது என்னன்னா, இது ஒரு மூவ்மெண்ட் ஆகும் பிரதர். அதாவது இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பீரிமெண்ட், ஜார்ஜ் அடிக்கடி சொல்லுவாரு, இது ஒரு எக்ஸ்பீரிமெண்ட், இது வந்து இந்த எக்ஸ்பீரிமெண்ட்டை சக்சஸ்ஃபுல் பண்ணிட்டோம்,
இதை வச்சு ஒரு மில்லியன் டாலர் பண்ணிட்டோம். இப்ப என்ன ஆகுனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்து நிறைய பேர் அதை ஓப்பன் பண்ண வராங்க. ஓகே, இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்லை, இங்கிலீஷ்ன்றது ஒரு மொழி அறிவு, இங்கிலீஷ்ன்றது ஒரு மொழி அறிவு, இன்னைக்கெல்லாம் ஹிந்திக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. நாங்களாம் பச்சை தமிழனுங்க, தமிழனுங்களை உயிரா நேசிக்கிற ஆளுங்க, எங்களுக்கு சத்தியமா ஹிந்தி நெய்மாலும் அது ஒண்ணுதான் தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தேவையில்லைன்ற, அதாவது ஹிந்தியோ ஒரு மொழியோ தேவையில்லை, அதுதான் ஜாட் திரும்பி திரும்பி சொல்றது. ஜாவான்றது ஒரு மொழி, இதை ஒண்ணும் வேற கம்ப்யூட்டர் அதாவது சாப்ட்வேர் இன்ஜின்ன்றது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, திருப்பி திருப்பி அதனாலதான் அவர் சொல்றாரு. ஸோ அதனால வந்து இது கண்டிப்பா முடியும். நாங்க வந்து வித விதையா வச்சு அதுக்கு நேரத்தை கொடுக்குறோம், அந்த விதை ஆலம்பரம் ஆகுது. இன்னொன்னு எல்லாம் டீம் பில்டிங்னா ஒரு ரிசார்ட்டா போடுறது, ஒரு ரெண்டு நாளைக்கு வாங்க எல்லாம் டீம் பில்டிங் பண்ணுவாங்க. நாங்க எங்கல்ல எங்க எங்க கம்பெனியே டீம் பில்டிங் தான். எதுக்கு அதுக்கு தனியா செலவழிச்சு நீ போற? அது இருக்கிறதுல போறது வெரி நிறைய. ஜார்ஜ் வந்து நிறைய சொல்றது இல்ல, அதாவது ஹம்புலா சொல்றான். அதாவது அன்னைக்கு ஒருத்த வந்து ஜார்ஜ் வந்து சொல்றான், திடீர்னு வந்து ஒரு பையன் அழுகுறான், என்னடா பிரச்சனைனா இந்த மாதிரி அண்ணா படிக்கிறதுக்காக நான் இன்ஜினியரிங் படிச்சேன், படிக்கிறதுக்காக அப்பா அம்மா எல்லாம் கடன் வாங்கியிருந்தாங்க, இப்ப கடன் வாங்கின வந்து வட்டிக்கு வாங்கினவங்க வந்து வீட்டுல வந்து கலாட்டா பண்றாங்கண்ணே, கொஞ்சம் அம்மாவெல்லாம் அசிங்கமா பேசிட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கண்ணே, உடனே எவ்வளோடானா 2 லட்சம் ரூபா, உடனே அந்த 2 லட்சம் ரூபா எடுத்து கொடுத்தோம். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, அதாவது வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாது உண்மைதான், பட் ஆனா சில விஷயங்கள் நம்ம சொன்னாதான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு போய் சேரும். அதாவது வந்து நிறைய பேர் அப்ப வந்து என்னன்னா, அவன் ஒரு கடினமான நேரத்துல இருக்கும் போது நீங்க அவனுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அவ்வளவுதான், வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல ப்ரோ, அவ்வளவுதான். அது வந்து நீங்க அந்த நன்றிய வாழ்க்கைக்கு அவங்க மறக்கவே மாட்டாங்க. சோ அதனால அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். திங்கக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடக்குது. என்னென்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம், அந்த ப்ராடக்ட்டோட பேர் வந்து மணி பேக்ன்ற ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் முளைப்பு முதலீட்டை போட்டுருக்கோம். 3 வருஷம் கம்பெனி ஆரம்பிச்சு 3 வருஷம் அதுலதான் முதலீடு ஃபுல்லா ஒர்க்கை போட்டு 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 ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தோம். இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஊசி போறதுக்கு அவன்கிட்ட காசு இருக்கு. இந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி 3 வருஷம் கஷ்டப்பட்ட வேலையில என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மணி பேக்ன்ற ப்ராடக்ட் எவனோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டா எடுத்து டாரண்ட் சைட்ல போட்டான். இந்த டாரண்ட்ல படம் போடுறாங்க, சினிமா போடுற மாதிரி சாப்ட்வேரை போட்டு சாப்ட்வேர் லைசன்ஸ் கீயையும் போட்டான். இது என்ன ஆயிடுச்சுன்னா அது ஹிட் ஆயிடுச்சு டாரண்ட்ல. அதாவது ஹிட் ஆகாம இருந்தா கூட எங்களுக்கு மனசாடி இருக்கும், அது ஹிட் ஆயிடுச்சு டாரண்ட்ல. நம்பர் 1 ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு டாரண்ட், எங்களுக்கு 1 ரூபா கிடையாது. ஃபுல்லா எல்லா பக்கமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வேர்ல்டு ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சுரேஷ் அந்த டாரண்ட் சைட்ல போய் கமெண்ட் போடுறான், நாங்க தான் இதோட ஃபவுண்டரு, எவனா யூஸ் பண்றமே தயசு எங்களுக்கு 1 ரூபா 2 ரூபாயாச்சும் கொடுத்து டொனேட் பண்ணாச்சு யூஸ் பண்ணுங்கடா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு பரிதாபமான ஒரு நிலைமை, ஏன்னா 3 வருஷம் காசே இல்லாத ஒரு நிலைமையில இதுதான் அவங்க தூக்கி விடுன்ற நேரத்துல எங்களை திருடிட்டாங்க. அறிவித்திருக்கு. அப்ப என்னன்னா நான் என்ன பண்றேன், சுரேஷ் என்ன சொல்றேன்னா, இப்ப இதுக்கு லைசன்சிங் சிஸ்டத்தை மாத்தணும்டா, இந்த லைசன்சிங் வந்து லாக் கிராக் ஆகக்கூடாது, லைசன்ஸ் சிஸ்டம் நான் பண்றேன்னு சொல்லி ஒரு 16 டிஜிட் ரேண்டம் டிஜிட் நம்பர் லைசன்ஸ் கிரியேட் பண்றேன் பிரதர். ஓகேங்களா? இப்ப இதை கிரியேட் பண்றேன், அன்னைக்கு தான் கிரியேட் பண்ண போறேன். எல்லாரும் இல்ல 100 லைசன்ஸ் அடிச்சிருக்கேன் கரெக்டா இல்லையா, என்னப்பா கரெக்டா இல்ல, என்ன பண்ற, எனக்கு 1 லட்சம் லைசன்ஸ் அடியா, என்னடா சொல்ற, 1 லட்சம் லைசன்ஸ் அடிக்க முடியாரா? 1 லட்சம் லைசன்ஸ் நீ சொல்ற கால்குலேஷன் படி 1 வருஷத்துக்கு 100 லைசன்ஸ், 1 லட்சம் லைசன்ஸ் 1000 வருஷம் ஆகும்டா நம்மள வைக்கிறதுக்கு, என்னடா பேசிருக்க அப்படின்னு. என்ன பேசிருக்க நீ சொல்ற கணக்கே லாஜிக்கே எல்லாம் பேசுறடா, இதெல்லாம் ஒத்துக்க முடியாதா? சரி நான் அடிக்கிறேன், 1 லட்சம் லைசன்ஸ் அடிக்கிறேன் பதர், 1 லட்சம் லைசன்ஸ் ரேண்டம் நம்பர் ஓடுது ஸ்கிரீன்ல கட்டக்கட்டக்கட்டக்கட்ட, 16 டிஜிட் ரேண்டம் நம்பர், 1 லட்சம் லைசன்ஸ் அடிச்சு அவனுக்கு ஒரு காப்பி எனக்கு ஒரு காப்பி கொடுத்து ரெண்டு பேரும் டீ குடிக்க போயிட்டான். டீ குடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும் டீ குடிச்சு ரிலாக்ஸா பேசிட்டு ரெண்டு பேரும் கதவை திறந்து ஷட்டரை ஓபன் பண்ற, ஒரு கால் வருது யூஎஸ்ல இருந்து, ஒரு கால் யூஎஸ் நம்பர்ல இருந்து வருது, யாரா அவன் நம்ம கடிக்கிறான், அடிச்சா சுரேஷ் போன் எடுக்கிறான், இஸ் இட் மேக்அப் ஸ்டுடியோ அப்படிங்கிறாங்க. உடனே இவன் ஆமா மேக்அப் ஸ்டுடியோ, நான் உங்களோட மணி பேக் ஆப் பார்த்தோம் அப்படின்னு அவன் சொல்றான். எங்களுக்கு என்ன டவுட்னா, இவங்க ஏதாவது பிராங்க் கால் தான் அடிக்கிறாங்களா? ஏன்னா எங்களுக்கு டவுட் எங்க ஆபீஸ்க்கே போர்டு கிடையாது, யாரா வந்து கேட்டா கூட பக்கத்து ஆபீஸ் அக்கௌண்டிங் டீம்னு சொல்லிருக்கோம், நமக்கு எதுக்கு வீண் பேருன்னு சொல்லிட்டு. இப்ப யூஎஸ்ல இருந்து போன் பண்ணி பேசுறனோ சுரேஷ் வந்து இல்லடா இப்ப சொன்னா, சரி என்ன விஷயம் சார், எதுக்காக பேசுறீங்க? இல்ல சார், உங்களுடைய டாரண்ட்ல உங்களுடைய ஆப் வந்து பாப்புலர் ஆயிருக்கு, திருடினது நமக்கு ஒரு கெட்டதுலயே ஒரு நல்லது பாருங்க,
ஆனா வாழ்க்கையில மறக்க முடியாத மிகப்பெரிய மிராக்கள் எங்களோட லைஃபோட டர்னிங் பாயிண்டே அதுதான். அதாவது எது வந்து ஆயிரம் வருஷம் ஆயிருக்குன்னு நம்ம நினைச்சோமோ அது வந்து பாருங்க, நீங்க கடவுளை நம்புறவங்க கடவுளை நம்ப நம்பிக்கை எடுத்துக்கோங்க, கடவுளே இல்லாதவங்க நீங்க லா யூனிவர்சல் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆமா லா ஆஃப் அட்ராக்ஷன் எடுத்துங்க, இல்ல நம்பிக்கை எடுத்துங்க, ஹோப் எடுத்து. ஆனா எங்க இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் கடவுளோட மிராக்கள். நான் அப்பதான் சொன்னேன் மச்சான், என் மனசுல 5 லட்சம் அடிக்கலாம்னு தோணுச்சு, ஆனா நீ ஒரு சொன்னதுக்கே திட்டுவேன் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பாப்பாக்கு போய் ஊசி போடுற 200 ரூபா காசு இல்லைங்க பிரதர். அதாவது நீங்க வெளியில இருந்து அமெரிக்கால வாழ்க்கைய விட்டு வந்திருக்கலாம், இங்க வந்துருக்கலாம், அங்க வந்துருக்கலாம், என்ன கையில காசு இல்ல, அது வெளியில நீங்க சொல்லி அழுவும் முடியாது. ஏன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்பவே தெரியுன்ற ஸ்டாண்டர்ட் டயலாக், நீங்க ஜெயிச்சாலும் தான் சொல்லுவோம் அப்பவே தெரியும், நீ தோத்தாலும் சொல்லுவோம் அப்பவே தெரியும், இதெல்லாம் எங்க விளங்க போகுதுன்னு அப்பவே தெரியும் ஸ்டாண்டர்ட் டயலாக் தான். ஜெயிச்சா உங்க சுரேஷ் முன்னாடி ஜார்ஜ் முன்னாடி ஒளிவிட்டு அடிச்சது எனக்கு அப்பவே தெரியும், நீங்க ரெண்டு பேரும் அறிவாளினு தோத்துற அதேசமா இங்க தான் சுரேஷோட போய் சேர்ந்திருக்காங்க பாரு இவன் அந்த மாதிரி. சோ எல்லாரும் இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா அது கடவுளோட மிராக்கிள் பிரதர். அதாவது வந்து ஃப்ரம் ஜீரோ வி வெண்ட் ஆன் டு பிகம் எ மில்லியன் டாலர் இன் 3 மந்த்ஸ். இது ஒரு மிகப்பெரிய மிராக்கிள். அடுத்தது வந்து இன்டெல் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, அது ஆல்மோஸ்ட் குவார்டர் மில்லியன், 350K ப்ராஜெக்ட். இது ரெண்டும் சேரும் போது நாங்க மில்லியன் டாலர் அடிச்சோம். அதுதான் எங்களோட அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து ஐ திங்க் இஸ் கோயிங். ஆமா, உங்க உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா அதான் அண்ணாமலை சீன். அதுக்கப்புறம் பெரிய ஆபீஸ் எல்லாம் போனோம், டைட்டில் பார்க் மாதிரி ஹவுஸ்ல இந்த கனடி பில்டிங் எல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம தாய் வீடுன்றது நம்ம சின்னதா ஆரம்பிச்சது, அது இன்ன வரைக்கும் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். மேல செகண்ட் ஃபுளோர் நம்மளே கட்டிட்டோம்.